Hello friends, welcome to Praisy designer. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து இதுக்கு முந்தைய வீடியோல வந்து ஷோ பட்டன் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான கிளாத் இந்த பட்டன் எல்லாம் ரெடிமேடா வாங்கி அப்படியே எப்படி ரெடி பண்றேன்னு பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த ஷோ பட்டன்லயே அது எப்படி கொஞ்சம் இந்த ஸ்டோன் ஓட்டுற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் பண்ண இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டதுமே வந்து எனக்கு ரெண்டு பேர் வந்து ஃபோன் பண்ணி அது எப்படி பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் அதை கிராண்டாக பண்ணணுன்னா என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா. எப்படின்னா இது வந்து சுடிதாருடைய கிளாத்து. இந்த மாதிரி கிளாத் இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த கிளாத்தை பார்த்ததுக்கப்புறமா இதை இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கிளாத்தில் வந்து இப்போ ரெடி பண்ணி பார்க்கலாம். இது எப்படி வருதுன்னு தெரியலை, ரெடி பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ளவர் வேணும்னா இந்த ஃப்ளவரில், இந்த டிசைன் வேணா இந்த டிசைனில், அல்லது இந்த ஃப்ளவர் வேணா இந்த ஃப்ளவரில், இந்த மாதிரி வந்து வேணும், இந்த செக்குடு மாதிரி இந்த மாதிரி வேணா இந்த மாதிரி. நமக்கு கிளாத் எப்படி நமக்கு மாடலாக வேணுமோ நம்ம அந்த மாதிரி கூட ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். நமக்கு பட்டன் வேணுன்ற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பாட்டம் பகுதி. இதை வந்து இப்போ வந்து இந்த இதை எடுக்க போகிறேன் நான், இந்த ஃப்ளவர் வர்ற மாதிரி. இதை வந்து இந்த பட்டனை வந்து வச்சுட்டு இதை வந்து நல்லா கீழே வந்து இப்படி டைட்டாக பிடிச்சிட்டோம். லைட்டாக இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா இதை வந்து சாதாரண சுயின் த்ரெட் வச்சு நாட் போட்டுறோம். இப்போ இதை வந்து பூ கட்டுற மாதிரி. இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான். நம்ம பூ கட்டுறது இந்த மாதிரி பண்ணுறது, அப்புறம் சாரிக்கு ரெடிமேடு குஞ்சம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து வீட்டிலையே இருக்கிற சகோதரிகளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோலாம் யூடியூப்பில் நிறைய போடுறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும் கிடையாது, நிறைய சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபாய் வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கலாம். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மிச்ச டைமில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இதெல்லாம் பண்ணலாம். இப்போ இந்த அச்சு பார்த்திங்கன்னா இதை வந்து இதுக்குள்ளே அச்சுட்டு இந்த டைட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிண்ணம் மாதிரி வந்திருக்கிற இந்த பகுதி வந்து மேலே வர்ற மாதிரி, இந்த வளைய வந்து இன்னர் பகுதியில் இருக்க மாதிரி இதை இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்து இந்த பட்டனுடைய ஹோல் பகுதி. பார்த்திங்கன்னா நம்ம அடியில் வந்து தைக்கிறதுக்கான பகுதி இருக்குல்ல இந்த பட்டன், இந்த மாதிரி இது வந்து தைக்கிறதுக்கான பகுதி. இது வந்து இப்படி பாட்டம் பகுதி. இதை வந்து இதுக்குள்ளே பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை வச்சுட்டு இதை சும்மா அப்படியே மேலே வச்சிடறோம். இது பார்த்திங்கன்னா இந்த அச்சில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த பகுதியில் வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதி இந்த இது வந்து இப்படி இந்த சின்ன மாதிரி இருக்கிறது வந்து இன்னர் பக்கமாக வரணும். இது வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். இப்போ இதை வந்து இது மேலே இப்படியே வைக்கிறோம். இப்போ இதை வந்து இப்படி வச்சு இப்படி ஒரு ப்ரெஷ் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமா இதை எடுக்கிறோம். எடுக்கும்போது அழகான ஒரு ஷோ பட்டன் ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து இந்த மாதிரி நமக்கு ஃபேப்ரிக் கிடைச்சா இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இது இப்படியே அழகாக அப்படியே சுடிதாரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அல்லது ப்ளவுஸில் வந்து மாடல் ப்ளவுஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நெக்குக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் ஷோ பட்டன் வந்து நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவே வந்து நமக்கு நிறையா யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஃபேப்ரிக் கிடைச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதாரண ஒரு ஃபேப்ரிக் கிளாத்து. இது வந்து சும்மா ஒரு கம்மியான கிளாத்து இருந்தாலே போதும் இந்த மாதிரி நம்ம நிறைய ரெடி பண்ணலாம். இப்போ இதில் வந்து இந்த பாட்டம் பகுதியை வந்து வச்சிட்டோம். நல்லா இப்படி ஒன்று போல் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த சுருக்கம் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்படியே நல்லா இப்படி சுற்றிட்டோம். அந்த கிளாத்தை சுற்றிட்டோம்னா மேலே வந்து கிளாத்து வந்து நல்லா டைட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம த்ரெட்டு வச்சு சுற்றினோம்னா, இது சாதாரண சுயின் த்ரெட்டு தான் சுற்றிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து த்ரெட்டு வச்சு சுற்றினோம்னா மேல் பகுதியில் வந்து இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும், நாட் போடணும் பூ பற்ற மாணிக்கு. இது வந்து வீட்டில் இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க யாராக இருந்தாலும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கற்றுக்கலாம். டெய்லர் ஷாப் வச்சுருக்கிறவங்க, இல்லை தைக்க தெரியும்னு நினைக்கிறவங்க பிள்ளைங்களுக்கு, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சும்மா அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது நம்மளே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இது வந்து இவங்க தான் பழகணும் அப்படின்றது இல்லை, யார் வேணாலும் இது வந்து கற்றுக்கலாம். பின்னாட்களில் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போ வந்து இந்த பகுதி இதில் வச்சிட்டோம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு நல்லா டைட்டாக நாட் சுற்றிட்டோம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் கிட்டக்க வச்சு கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த பகுதியை வந்து வச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த மாதிரி இது இந்த கிளாத்து வந்து உள்ளே இருக்கிற அந்த பிசுறு வந்து ரொம்ப வெளியில் இல்லாத படிக்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஷோ பட்டன் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நமக்கு ஃபேப்ரிக் க்ளூ. இதை வந்து இது நமக்கு எப்படி விருப்பமோ எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வந்து இதை கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம விரும்புகிற அளவுக்கு வந்து கடையில் இருக்குமான்றதே தெரியலை. ஒரு சில கடைகளில் இருந்தாலுமே வந்து நம்ம விரும்புகிற அளவுக்கு வந்து ஒரு சில டைமில் தான் கிடைக்கும், எல்லா டைமும் கிடைக்காது. அதனால் இது எப்படி வேணுமோ நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து குளூ அப்ளை பண்ணுறேன் நான். இது மேலே வந்து இப்போ நம்ம ஃபேப்ரிக் குளூ வச்சுருக்கோம். இந்த குளூவை லைட்டாக இந்த மாதிரி நீடில் ஏதாவது எடுத்துகிட்டு இந்த நீடிலில் வந்து நான் இது கீழே விழுந்தா கையில் காலில் குத்திடுன்றதுக்காக இதை வந்து இந்த மாதிரி கிளாத்து கட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து இதில் வச்சிட்றோம்.
இதே மாதிரி ஸ்டோனு ஜமிக்கி இந்த மாதிரி நமக்கு எது வேணுனாலும் நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இது வந்து நல்லா ஒரு 1 ஹவருக்கு வந்து நல்லா உணர விட்டுட்டு அப்புறமா எடுத்தீங்கன்னா இந்த குளு வந்து தெரியாது, வெளியில் தெரியாது. நல்லா இது வந்து மெல்ட் ஆகி அப்படியே இந்த ஸ்டோனோடு வந்து அப்படியே ரெடி ஆயிரும். இப்போ சமைக்கி வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டாகவே விற்கிது கடையிலலாம் அவைலபிளில். நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஸ்டோனு சமிக்கி அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்பவே இல்லைனாலும் நம்ம வந்து சும்மா ஒரு கம்மியான அளவுக்கு வாங்கினா கூட நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்டோனில் வந்து இந்த பட்டனில் நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் கூட ரெடி பண்ணலாமா, இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும், நம்மளால் முடியும். எதையும் நமக்கு முடியும் அப்படின்னு சொல்லி என்ன நினச்சி நம்ம செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். முடியாது முடியாதுன்னு நினச்சிட்டே இருந்தோம்னா ஐயோ எனக்கு அது முடியாது இது முடியாது என்னால் செய்ய முடியாது எனக்கு தெரியாது அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக அது வந்து வெற்றிக்கான படி தான். கண்டிப்பாக சகோதரிகள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து ஸ்டோன் வச்சுருக்கேன், இது வந்து சமிக்கி வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி வந்து இன்னும் குந்தன் ஸ்டோன் சமிக்கி சக்கரி இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் இந்த மாதிரி சமிக்கி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நம்ம எதுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.